வெல்கம் டு அவர் சிஸ்டர்ஸ் கார்டன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பால்சம் பிளான்ட் பார்க்கலாங்க. இது வந்து பர்பிள் கலர் பால்சம்ங்க. இந்த செடி வந்து நான் சீட் போட்டு வளர வச்ச செடி தாங்க. இதில் நான் வந்து ரெண்டு மூணு கலர்ஸ் வச்சுருக்கேன். இது வந்து பர்பிள். நெக்ஸ்ட்டு செடி பார்த்தீங்கன்னா இதுலேயும் இதுவும் பர்பிள் கலர் தான். நிறைய ஆனால் பட்ஸ் விட்டுருக்கு. உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் பூக்கும் போது நான் கண்டிப்பாக காட்டுறேங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பிங்க் கலர். இதுலேயும் இப்போ தாங்க ரெண்டு மூணு பூ பூக்க ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் வந்து நிறைய பூக்கும் போது உங்களுக்கு கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் காட்டுறேங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற பிளான்ட் பேர் வந்து காஸ்மாஸ்ங்க. இது லெமன் எல்லோவில் இருக்குது. இது வந்து டபுள் பெட்டலுங்க. இது ரொம்ப அழகாக இருக்குங்க. ஆனால் இதில் இப்போ நிறைய பூ பூக்கலை, நிறைய பட்ஸ் விட்டுருக்கு. இதுவும் நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறோம். நிறைய பட்ஸ் பாருங்கள், இன்னும் பூக்கலைங்க. இப்போ தான் பூக்க தொடங்கியிருக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக நாங்கள் காட்டுறோம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற பிளான்ட் வந்து போட்டுலக்காங்க. இது என்னோடய நியூ கலெக்ஷனுங்க. இது பார்த்தீங்கன்னா லீஃபும் பிங்க்காக இருக்கும். இது பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குங்க. இதோட லீஃப் வந்து பார்த்தீங்கன்னா சைடில் அப்படியே பிங்க் கலராக இருக்கும். ரொம்ப இது என்னோட நியூ கலெக்ஷன் இது. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற பிளான்ட் வந்து நீலா மரங்க. இதுவும் ரொம்ப அழகாக நிறைய பூ பூத்துருக்கு பாருங்கள். இதில் நான் ரெண்டு மூணு கலர்ஸும் வச்சுருக்கேன். இப்போ தான் சின்ன பிளான்ட்டாக இருக்குங்க. நான் அடுத்தது உங்களுக்கு காட்டுறேங்க. இது வந்து பர்பிள் கலருங்க. நான் சொன்னதான் இந்த ஸ்மால் பிளான்ட் இதாங்க. இப்போ தான் சின்னதாக வச்சுருக்கோம். இனிமேல் தான் இது பூக்க தொடங்கும். இதில் பாருங்கள் கலர் நல்லா தெரியுது. இது பர்பிள் கலர். ரெண்டு பூ தாங்க பூத்துருக்கு. இது வளர்ந்த பிறகு நிறைய பூக்கும். அந்த ப்ளூ கலர் எப்படி பூத்துருந்ததோ அந்த மாதிரி நிறைய பூவாக மாறிடும். இது வந்து லைட் பிங்க். இதுலேயும் நாலு பூ பூத்துருக்கு. செடி வளர்ந்த பிறகு நிறைய பூக்குங்க. அது பார்க்கும் போது ரொம்ப அழகாக இருக்கும், கலர்ஃபுல்லாக. இது ரொம்ப அழகான பிளான்ட்டுங்க. அடுத்ததான் நம்ம ஒயிட் பெட்டுனியா பார்க்கலாங்க. இது இன்றைக்கி நிறைய பூ பூத்துருக்குங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இதில் கூட நான் ரெண்டு கலர் வச்சுருக்கேங்க, பர்பிள் கலரும் பிங்க் கலரும். அது இன்னும் பூக்கலை. பூத்தோன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேங்க. அடுத்ததான் நம்ம ரோஸ் செடி பார்க்கலாங்க. ரோஸ் ஒயிட் ரோஸுங்க. இது நிறைய பூ பூத்துருக்கு. ஒரு பத்து பூ பூத்துருக்குங்க. இந்த ரோஸ் நான் வாங்கி வச்சதுலேருந்தே பூத்துட்டு தாங்க இருக்குது. இந்த ரோஸ் வந்து நல்லா பூக்குதுங்க. நீங்கள் கூட வைக்கலாம். இந்த ரோஸு நல்லா வளருது. எல்லா சீசன்லேயுமே பூ இருக்குங்க இந்த ரோஸில். அடுத்ததான் நம்ம பிங்க் ரோஸ் பார்க்கலாங்க. பிங்க் ரோஸ் கூட நிறைய ஒரு பத்து பூ பன்னெண்டு பூ பூத்துருக்குங்க. நான் காட்டுறேன் பாருங்கள். இதுவும் நிறைய பூ பூத்துருக்கு. பட்ஸும் ஆனால் நிறைய இருக்குது. இன்னும் பூக்கலைங்க. நீங்கள் பாருங்கள் எத்தனை ரோஸ் பூத்துருக்குன்னு பாருங்க. கீழேருந்து பூக்குதுங்க. இதெல்லாம் இன்னும் விரியலை. இந்த ரோஸும் நல்லா பூக்குதுங்க. சம்மர் சீசனில் மட்டும்தான் பூ கம்மியாக இருக்குது. மீதி சீசனில் பார்த்திங்கன்னா நிறைய பூ பூக்குது. இது ரொம்ப அழகாக இருக்குது கலரு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.